ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம க்ரியேட்டிவ் சேனலில் மூடி போட்ட இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸுக்கு இந்த மூடி பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சம் கூட லூஸே இல்லாமல் நல்லா டைட்டாக எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டு மூடி போட்டு நல்லா நீட்டாக உங்கள் கிச்சனில் வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இதை நீங்கள் பின்னிடலாம் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த பாக்ஸ் எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் இந்த பேஸ்கெட் பீன்றதுக்கு பர்பிள் கலரில் ஆறு ஒயர் எல்லோ கலரில் மூணு ஒயர் ஒரு ஒரு ஒயரும் அஞ்சு அடி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மூடி பின்னணும் இல்லையா இந்த மூடி பின்னுறதுக்காக எல்லோ கலரில் மட்டும் ஒரு ஒயர் நம்ம எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோம் அதாவது நாலு ஒயர் எடுக்க போகிறோம் பர்பிள் கலரில் சேம் பேஸ்கெட்டில் எடுக்கிற மாதிரியே ஆறு ஒயர் எடுத்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லாங்கான பாக்ஸ் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பாக்ஸ் பின்னுறதுக்கு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயர் அப்படின்றது ரோலோடு இருக்கும் ரன்னிங் ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை ஓகேவா இப்போ இந்த ரன்னிங் ஒயரை சைட் வால் பின்னுறதுக்காக ரெண்டு அடி அளந்து விட போகிறோம் இந்த ரன்னிங் ஒயரை ரெண்டு அடி அளந்து இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டு அடி முன் பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இப்போது எல்லோ கலரில் கட் பண்ணோம் இல்லையா அதில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன் இப்படி சரிசமமாக மடித்து வச்சுருக்கேன் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும் ரன்னிங் ஒயர் இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும் இது பின்பக்கம் சுத்தி வரும் இந்த ஒயரை இந்த லூப்பில் போட்டு நாட்டை டைட் பண்ணணும் இதுதான் பாக்ஸ் நாட் ஒரு ஒரு ஒயரை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும் அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது இப்போ இது சரியா இருக்குது ஓகேவா இப்போ இதே மாதிரி ரெண்டாவது ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம் ரெண்டாவது பாருங்க பர்பிள் ஒயர் எடுக்கிறேன் இப்போ இந்த பர்பிள் ஒயரை ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறேன் இந்த பேட்டர்ன் இந்த கலர் எல்லாமே உங்களோட விருப்பம் தான் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றி ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பர்பிள் ஒயரை ஜாயின் பண்ணியாச்சு இல்லையா ஜாயின் பண்ணிவிட்டு அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஒயர் பெருசாக இருக்குது பெருசாக இருக்கிற பக்கத்தை எப்படித்தாலே ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்து இந்த மாதிரி நாட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி மூணாவது பர்பிள் ஒயரை ஜாயின் பண்றேன் ஒரு அஞ்சு ஒயர் மட்டும் இந்த மாதிரி ஜாயின் பண்றதுக்கு காமிக்கிறேன் மீதி எல்லா ஒயரும் நீங்களே ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து மூணாவது பர்பிள் ஒயரை ஜாயின் பண்ணுறேன் அப்பவுண்ட் அவுன் செக் பண்ணிக்கோங்க அடுத்து அஞ்சாவது ஒயர் வந்துட்டு எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த கட் பண்ண ஒயர்ஸை எப்படி ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா இன்னும் மூணு பர்பிள் ஒயர் கடைசியில் ஒரு எல்லோ ஒயர் ஜாயின் பண்ணணும் இந்த எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இப்போ கட் பண்ண ஒன்பது ஒயரையும் ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடித்தாச்சு ஜாயின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு ரெண்டு அடி விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு ரைட் சைட்லேயும் இந்த மாதிரி ரெண்டு அடி ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்பிள் ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கத்தில் மூணு வருஷம் பக்கத்தில் மூணு வருஷம் கடைசியில் எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு மேல் பக்கத்தில் ஒரு வருஷம் பக்கத்தில் ஒரு வருஷை நம்ம பின்ன போகிறோம் இந்த பேஸ் அப்படின்னு நம்ம ஸ்கொயராக மாற்ற போகிறோம் ஓகேவா இப்போது லெஃப்ட் சைடு ரெண்டு அடி விட்டோம் இல்லையா அதே அளவுக்கு பர்பிள் ரன்னிங் ஒயரை ரெண்டு அடி விடுறேன் விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன் இப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு நாட் போட்டுட்டு லெஃப்ட் சைடு அப் அண்ட் டவுன் இருக்கான்ட்டு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல சின்னதாக இருக்கக்கூடாது இதே மாதிரி இந்த ரைட் சைடு எண்டு வரைக்கும் நம்ம நாட் போட போறோம் நாட் போட்டுட்டு ரைட் சைட்லையும் ரெண்டு அடி ஒயர் அழந்து கட் பண்ணணும் ஓகேவா இப்போ இது எப்படி பின்னுறதுன்னு பார்க்கலாம் இந்த ரன்னிங் ஒயரை வச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையாக நாட் போட்டே வரும் அவ்வளோதான் அப்புறம் பிகினர் வந்துட்டு ரன்னிங் ஒயர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரன்னிங் ஒயருக்கு மெஷர்மெண்ட் இல்லை அது வந்துட்டு ரோலோட இருக்கணும் லாங்காக இருக்கும் அந்த ஒயர் அதை வச்சு நம்ம சுற்றி சுற்றி பின்னிக்கிட்டே வருவோம் இது வந்துட்டு ரன்னிங் மெத்தட் கூடன்னு சொல்லுவாங்க இதையும் நம்ம கிராஸ் டைப்லேயும் போடலாம் அதை வந்துட்டு கிராஸ் கட் கூடன்னு சொல்லுவாங்க கிராஸ் டைப்பில் வந்துட்டு நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது கிராஸ் கட் கூடைக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு மினி பேஸ்கெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடைகள் ட்ரை பண்ணுங்கள் கடைசி ஒரு மூணு நாட் பின்னுறதை மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஓகே இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டு முடிச்சாச்சு நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் ரெண்டு அடி ஒயர் அலந்து கட் பண்ணணும் ரெண்டாவது வரிசாக பர்பிள் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னி முடிச்சாச்சு அடுத்து மூணாவது வரிசையும் இதே பர்பிள் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் லெஃப்ட் சைடு ரெண்டு அடி அளந்து விடணும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடணும் இப்போ இதே மாதிரி இந்த ரன்னிங் ஒயர் வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் ரெண்டு அடி ஒயர் அழுந்து கட் பண்ணணும் மூணாவது வரிசையில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா இதே மாதிரி இந்த மூணாவது வரிசை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ரைட் சைடில் ரெண்டு அடி ஒயர் அலந்து கட் பண்ணிவிட்டேன் அடுத்து பர்பிள் ரன்னிங் ஒயர் வச்சு நாலாவது வரிசை பீன போகிறோம் இந்த நாலாவது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு ரெண்டு அடி ஒயர் அளந்து விடுறேன் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நாட்டில் இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஒயரில் நாட் போடுறேன் எல்லா வரிசையிலையும் லெஃப்ட்லையும் ரைட்லேயும் ரெண்டு அடி ஒயர் கரெக்டாக அளந்து கட் பண்ணணும் ஓகேவா இந்த பேஸ் நம்ம ஸ்கொயராக பின்னி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்கொயரோட நாலு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு அடி ஒயர் நமக்கு இருக்கும் அந்த ரெண்டு அடி ஒயரில் தான் இந்த பேஸ்கெட்டோட வால் நம்ம பின்னுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாலாவது வரிசையிலையும் இத்தனை நாள் போட்டு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும் எண்டு வரைக்கும் பின்னிட்டு ரைட் சைட்லேயும் ரெண்டு அடி ஒயரை விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணணும் ஓகேவா இப்போது நாலாவது வரிசையும் பின்னி முடித்தாச்சு அடுத்து கடைசியாக அஞ்சாவது வரிசை இந்த பக்கத்தில் பின்ன போகிறோம் அஞ்சாவது வரிசை எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் ஒயர் வச்சு பின்ன போகிறோம் இந்த எல்லோ கலர் ரன்னிங் ஒயரையும் பாருங்கள் லெஃப்ட் சைடு ரெண்டு அடி விடுறேன் பீட்டுட்டு ஃபஸ்ட் நாட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயரில் நாட் போடுறேன் எப்பவும் போல் இந்த எல்லோ ரன்னிங் ஒயரை வச்சு ரைட் சைடு எண்டு வரைக்கும் நாட் போடணும் நாட் போட்டுட்டு ரைட் சைட்லேயும் ரெண்டு அடி ஒயர் அளந்து கட் பண்ணணும் இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு இந்த வரிசையும் பின்னி முடிச்சாச்சு பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடில் ரெண்டு அடி ஒயர் அழந்து கட் பண்ணிவிட்டேன் இப்போது இந்த பக்கம் பின்னோலியா சேம் அதே மாதிரி ஆப்போசிட் சைடு நம்ம பின்ன போகிறோம் இந்த பக்கம் திருப்பிக்கலாம் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா பர்பிள் ரன்னிங் ஒயர் வச்சு மூணு வரிசையும் எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு கடைசியில் ஒரு வரிசையும் நம்ம பின்ன போகிறோம் சென்டர்லேருந்து இந்த பக்கத்துலேயும் டோட்டலாக நம்ம நாலு வரிசை பின்ன போகிறோம் இந்த நாலு வரிசையும் பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்க இந்த மாதிரி ஸ்கொயரான பேஸ் நமக்கு கிடச்சிருக்கும் ஒன் சைடு பின்னி காமிச்சோம் இல்லையா சேம் அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லையும் பின்னணும் எந்த மாற்றமும் இல்லை லெஃப்ட்லயும் ரைட்லேயும் ரெண்டு அடி ஒயர் அழந்து கட் பண்ணணும் ஓகேவா இப்போ நமக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம சைட் வால் பின்ன போகிறோம் சைடு வால் ஃபுல்லாகவே பர்பிள் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போறேன் இந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா எங்கே இருந்த வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட விருப்பம் தான் ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ள சொருக்கி விடுற அளவுக்கு விட்டுட்டுங்க வீட்டுட்டு ஏதாவது ஒரு ஒயரை பிடிச்சி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாட் போடுறோம் இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா இந்த ரன்னிங் ஒயரை வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நம்ம நாட் போட்டு வரப்போறோம் ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும் ஓகேவா இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த ஒயர் வரைக்கும் நாட் போடணும் நாட் போட்டுட்டு லேடர் நாட் போடணும் லேடர் நாட் போட்டுட்டு ரெண்டாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போது இது எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரிசையை நாட் போட்டே வரேன் இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் இப்போது ரயில் சைடு எண்டு வரைக்கும் நாட் போட்டாச்சு ஓகேவா இங்கே இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம நாட் போட்டாச்சு இப்போ இந்த பக்கத்தில் டர்ன் பண்ணி நாட் போட போகிறோம் இது தான் கார்னர் டர்னிங்னு சொல்லுவாங்க இந்த மூளை திருப்புறது முக்கு திருப்புறதுன்னெலாம் சொல்லுவாங்க இல்லையா இதுதான் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு அடுத்தடுத்த ஒயரில் வரிசையே நம்ம நாட் போட்டே வரும் இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் டேர்ன் பண்ணியாச்சு மூணு நாட் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் அந்த ஹோல் பார்த்தீங்கன்னா ட்ரைங்கிள் மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இன்று வரைக்கும் நாட் போடணும் நாட் போட்டுட்டு இந்த பக்கத்தில் டேர்ன் பண்ணி இது வரைக்கும் நாட் போடணும் அதுக்கப்புறம் இதே ரன்னிங் ஒயர் வச்சு இந்த பக்கத்தில் டர்ன் பண்ணி இது வரைக்கும் நாட் போடணும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி இந்த கடைசி ஒயர் வரைக்கும் நாட் போடணும் ஓகேவா இப்போ ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே ஒரு ஒயர் கூட மிஸ் பண்ணாமல் நாட் போடணும் இப்போ பாருங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்துட்டேன் இப்போது ஆரம்பிச்சோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் வரைக்கும் நாட் போட்டு முடிச்சுட்டேன் ஆரம்பித்த இடமும் முடித்த இடமும் இந்த மாதிரி லூஸாக இருக்கும் லேடர் நாட் அப்படின்ற ஒரு நாட்டை போட்டு இதை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் இந்த லேடர் நாட் எப்படி போடணும்னா இதை ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா இந்த நாட்டில் இருக்கிற ஒயர் கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருக்கணும் இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும் இப்படி கீழ் பக்கம் பார்த்த மாதிரி மடிச்சிங்கன்னா நாட்டு வராது ஸோ கண்டிப்பாக இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும் மடித்து இந்த லூஸ் பண்ணோம்லையே இந்த ஒரு இன்ச் லூப் இதுக்குள்ளே இந்த ரன்னிங் ஒயர் லூப்பை இப்படி விடணும் விட்டுட்டு இப்போது இதே நாட்லேயே மேல் பக்கம் போது பாருங்கள் அந்த ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயரை பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு டைட்டாயிரும் இதுதான் லேடர் நாட் இப்போ நம்ம லேடர் நாட் போட்டாச்சு அடுத்து ரெண்டாவது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ரெண்டாவது ரவுண்டு பின்னுறதுக்கு இந்த ரன்னிங் ஒயரை அப்படியே வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க எந்த நாட்டில் நம்ம லேடர் நாட் போட்டோமோ அதுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த நாட்டில் இருக்கிற இருந்து ரெண்டாவது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ரெண்டாவது ரவுண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும் இந்த ரன்னிங் ஒயர் வச்சு சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும் நாட் போட்டு வந்துட்டு இந்த ரெண்டாவது ரவுண்ட்லயும் ஆரம்பிச்ச இடத்தையும் முடிச்ச இடத்தையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணிவிட்டு மூணாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா இப்போது இதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டு கொஞ்சம் தூரம் காமிக்கிறேன் இன்னும் ஒரு முறை கூட லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பிகினருக்காக இந்த பேஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா போதும் இந்த சைடு வால் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பிகினிங் ஸ்டேஜில் லேடர் நாட் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு முறைக்கு மூணு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துடும் லேடர் நாட் போட்டு இந்த மாதிரி கூடைகள் கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணும்போது ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும் ரெகுலராக நீங்கள் கூட போட போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக லேடர் நாட் போடுறதையும் கற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டாவது ரவுண்டில் இத்தனை நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா இதே மாதிரி ரெண்டாவது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இன்னொரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் இப்போது ரெண்டாவது ரவுண்டை ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் சுற்றி ஒரு ஒரு ஒயர்லேயும் நாட் போட்டு வந்துவிட்டேன் இப்போது ஆரம்பித்த இடமும் முடிச்ச இடமும் இந்த மாதிரி லூஸாக இருக்குது இல்லையா இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம் இப்போது லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் இந்த எல்லோ கலர் ஒயர் இதை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும் ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் இந்த லூப் இருந்தால் போதும் ஓகேவா இப்போ செகண்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரன்னிங் ஒயரை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும் மடித்து லூஸ் பண்ணோம் இல்லையா இந்த லூப்பில் இப்படி போடணும் அடுத்து தேர்ட் ஸ்டெப்பு இந்த நாட்டோட ஒயர் பக்கம் போகுது இல்லையா அதை இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும் அவ்வளோதான் இதுதான் லேடர் நாட் ஃபஸ்ட்டு மேலே போகிற ஒயர் பிடிச்சிடுங்க அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க நாட்டு டைட் ஆகிரும் ரொம்ப சிம்பிளாக இந்த லேடர் நாட் நீங்கள் போட்டுடலாம் இப்போ இதே ரன்னிங் ஒயர் அப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க எந்த நாட்டில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அதே நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் ஸோ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற நாட்டில் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போது மூணாவது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் சுற்றி ஒரு ஒரு ஒயர்லையும் நாட் போட்டு வரணும் மூணாவது ரவுண்ட்லேயும் கண்டிப்பாக லேடர் நாட் போடணும் லேடர் நாட் போட்டுட்டு நாலாவது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வீடியோ நீங்கள் பன்னெண்டு நிமிஷம் தான் பார்த்துருக்கீங்க பன்னெண்டு நிமிஷத்தில் ஒரு கூடை எப்படி பின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டீங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இப்போது நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா இதே மாதிரி உங்களுக்கு இந்த கூடையோட ஹைட் எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பின்னிக்கலாம் இப்போ இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாக மொத்தம் பதினாறு ரவுண்டு வரைக்கும் நான் போட்டிருக்கேன் இப்போது இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா இதை கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இந்த எல்லா ஒயர்ஸையும் நம்ம உள்ளுக்குள்ளே சொருகை விட போகிறோம் இந்த ஒயரை எப்படி சொருகி விடணும் அப்படின்னா அப்படி மேல் பக்கம் போது இல்லையா அந்த ஒயரை அப்படியே ஆப்போசிட்டில் மடிக்கணும் மடித்து ஒன்று ரெண்டு இந்த ரெண்டு ரவுண்டை விட்டுட்டு மூணாவது ரவுண்ட்லேருந்து சொருக ஆரம்பிக்கணும் இந்த மூணாவது ரவுண்ட்லேருந்து சொருக்கினிங்கன்னா அந்த கடைசி ரவுண்டு இருக்குது இல்லையா அது வந்துட்டு உள்ளுக்குள்ளே நமக்கு மடிஞ்சு வந்துடும் ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும் இந்த ஒயரை நீங்கள் சொருகி விட்றீங்க இல்லையா இப்படி சொருகும் போது ஒரே ஸ்ட்ரைட்டில் வந்துட்டு சொருகணும் அந்த ட்ராக் மாற்றாமல் சொருகணும் ஒரே ட்ராக்ல சொறுகினீங்கன்னா தான் இந்த கூடையோட உள் ஃபினிஷிங் நமக்கு நல்லாயிருக்கும் அந்த ட்ராக் மாற்றி மாற்றி சொறுகினீங்கன்னா நல்லா இருக்காது ஓகேவா இப்போ எல்லா ஒயரையும் முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பாக்ஸ் பின்னி முடிச்சாச்சு இந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி மூடியும் பின்னி முடிச்சிட்டேன் பிகினருக்காக இந்த மூடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன் இந்த பாக்ஸ் நம்ம பேஸ் போட்டு எப்படி வால் பின்னமோ சேம் அதே மாதிரி தான் இந்த மூடியும் பின்னணும் எந்த மாற்றமும் இல்லை இதில் ஒரு சின்ன சேஞ்ச் ஏன்னாக்கா ஒரே ஒரு ஒயர் மட்டும் எல்லோ கலரில் நம்ம எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கோம் அவ்வளோதான் ஒரு ஒயர் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து இந்த மூடி பின்னதுனால நல்லா டைட்டாக இருக்குது கொஞ்சம் கூட லூஸே இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த மூடி வந்திருக்கு இந்த பாக்ஸ் நம்ம எப்படி பின்னமோ சேம் அதே மாதிரி தான் இந்த மூடியும் பின்னணும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு பின்னியிருப்பேன் ரெண்டு எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சுட்டு பின்னிட்டு மேல் பக்கத்தில் மூணு பர்பிள் ஒயர் பக்கத்தில் மூணு பர்பிள் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருக்கேன் கடைசியாக ஒரு ஒரு வருஷை எல்லோ ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிருக்கேன் அப்புறம் கட் பண்ண ஒயரை எப்படி ஜாயின் பண்ணணும்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ ஒயர் அதுக்கப்புறம் மூணு பர்பிள் ஒயர் மிடில் ரெண்டு எல்லோ ஒயரை ஜாயின் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் மூணு பர்பிள் ஒயர் கடைசியில் ஒரு எல்லோ ஒயரை ஜாயின் பண்ணணும் அவ்வளோதான் இந்த மூடி பின்றதுக்கு நம்ம மூணு அடி ஒயர் தான் எடுத்தோம் ஸோ மொத்தம் ஆறு ரவுண்டு வரைக்கும் தான் இந்த மூடியில் பின்ன முடியும் அதுக்கப்புறம் இந்த மூடி பின்றதுக்கு லெஃப்ட்லையும் ரைட்லையும் ரன்னிங் ஒயரை அளந்து விடணும் இல்லையா அது வந்துட்டு ஒரு அடி விட்டுக்கோங்க போதும் ஏன்னாக்கா சைடில் வந்துட்டு நம்ம ஆறு ஆறு ரவுண்டு தான் பின்ன போகிறோம் ஸோ ஒரு அடி லெஃப்ட்லையும் ரைட்லையும் ரன்னிங் ஒயர் அளந்து கட் பண்ணிக்கோங்க மற்றபடி அந்த பாக்ஸ் நம்ம எப்படி பின்னமோ அதே மாதிரி தான் இந்த மூடியும் பின்னணும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளாக ஒரு மூடி போட்ட ஒரு பாக்ஸ் வந்துட்டு எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நம்மளோட சேனலில் நிறைய இருக்குது நேரம் போது அதையும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்